குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. 2019 நிறைவேற்றப்பட்ட சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றிய அரசு திடீரென அமல்படுத்தியிருப்பதற்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூரில் சரபோஜி கல்லூரி மாணவர்கள் 2வது நாளாக வகுப்புகளை புறக்கணித்தனர். இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஈழத் தமிழர்கள் அனைவருக்கும் வந்து எதிர்ப்பா இருக்கு. இதுல வந்து குடியுரிமை சட்டம்னா இங்க இந்தியாவில இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்குமா? அதுல வந்து இந்துக்கள் மட்டும்தான் இருக்காங்க. இந்துக்கள்னா யார் அதுலயும் பிரிக்கிறாங்க, பிராமணர்கள் மித்தவங்க எல்லாம் எங்க போவாங்க? நாட்டுல இருக்காம வெளில கத்துவாங்களா? இன்னைக்கு நாங்க போராடலன்னா நாளைக்கு வந்து எங்க பிள்ளைங்க யாருமே போராட முடியாது. சுதந்திரம்னாலே என்னன்னு தெரியாத அளவு கூட இருப்பாங்க. அந்த வந்து இந்த சட்டத்தை வந்து உடனடியா திரும்ப பெறணும் அவங்க. கும்பகோணத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடும் எதிர்ப்புகளையும் மீறி சிஏஏ சட்டத்தை அமல்படுத்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். திருப்பூர் பல்லடம் சாலையில் வழக்கறிஞர்கள் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு திரண்டவர்கள் சிஏஏ சட்டத்தை நிறைவேற்றி ஒன்றிய பாஜக அரசு மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதாக குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரி சார்பு நீதிமன்றம் அருகே திரண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.